வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்திய அரசின் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் நோக்கம் மற்றும் சிறப்பம்சங்களை விவரி அப்படிங்கிற ஒரு 6 மார்க் கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அட்மினிஸ்ட்ரேஷன் PDF தேவைப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா, டெலகிராம் சேனலில் அதற்கான அப்டேட் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்திய அரசின் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏற்றுமதி சூழல்களை வந்து மேம்படுத்தணும், ஏற்றுமதிக்கான சூழல்களை வந்து மேம்படுத்தணும், அதற்கான உற்பத்தியை வந்து அதிகரிக்கணும். ஓகேங்களா? ஏற்றுமதி செய்யணும்னா உற்பத்தி அதிகமாக இருந்தால் தான் ஏற்றுமதி செய்ய முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தியை வந்து அதிகரிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் தயாரிப்பு, மேக் இன் இந்தியா ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மின்னணு இந்தியா போன்ற திட்டங்களுக்கு ஆதரவளித்தல், டிஜிட்டல் இந்தியா ஸ்கீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவளிக்கிறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதியை வந்து பார்த்திங்கன்னா அதிகம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து, இந்திய அரசின் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் சிறப்பம்சங்கள். சிறப்பம்சங்கள் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா, ஏற்றுமதி உதவிகளை 25% அளவுக்கு குறைக்கவும், இந்திய பொருட்களை ஊக்குவிக்கவும் இந்திய தயாரிப்பு என்ற கருத்து வந்து உருவாக்கப்பட்டது. அதாவது ஏற்றுமதியில் இது வந்து இறக்குமதி உதவிகள். ஓகேங்களா? இறக்குமதி உதவிகளை வந்து பார்த்திங்கன்னா 25% அளவுக்கு குறைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்திய பொருட்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக இந்திய தயாரிப்பு, மேக் இன் இந்தியா அப்படிங்கிற ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? டிஜிட்டல் இந்தியா முறைப்படி வரித்தாக்கல், முறைத்தால் கட்டணம் செலுத்துதல் போன்றவற்றிற்கான செயலி மற்றும் பட்டய கணக்காளர், கணக்கு காசாளர் போன்றோரால் மின்னணு முறையில் கையொப்பமிட்ட ஆவணங்கள் வந்து தயாரிக்கப்படுகின்றன. அதாவது டிஜிட்டல் இந்தியா முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா வரித்தாக்கல் செய்கிறது, அதுக்கப்புறம் முத்திரைத்தாள் கட்டணம் செலுத்துறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான செயலி வந்து உருவாக்குறது, பட்டய கணக்காளர், கணக்கு காசாளர் போன்றோரால் வந்து பார்த்திங்கன்னா மின்னணு கையொப்பமிட்டு, அதாவது டிஜிட்டல் சைன் போடப்பட்ட ஆவணங்கள் வந்து தயாரிக்கப்படுகிறது. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற ஸ்கீம் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து, ஏற்றுமதியாளர் அல்லது இறக்குமதியாளர் சுயவிவர ஆவணங்களின் அசல் நகல்களை மீண்டும் மீண்டும் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியமில்லை. அதாவது இந்த டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதியாளராக இருந்தாலும் சரி, இறக்குமதியாளராக இருந்தாலும் சரி, தங்களோட சுயவிவர ஆவணங்களை வந்து பார்த்திங்கன்னா சுயவிவர ஆவணங்களோட அசல் நகலை வந்து மீண்டும் மீண்டும் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட அசல் விவரங்களை வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் வந்து இதில் கிடையாது. பாதுகாப்பு, இராணுவ கிடங்கு, விண்வெளி மற்றும் அணுசக்தி போன்றவை தொடர்பான ஏற்றுமதி கோரிக்கைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால அளவு எவ்வளோனா 24 மாதங்கள், அதாவது 2 வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான ஏற்றுமதி கால அளவு. ஓகேங்களா? அதாவது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான துறைகள், பாதுகாப்பு, இராணுவ கிடங்கு, விண்வெளி மற்றும் அணுசக்தி போன்றவை வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான துறைகள். இதற்கான ஏற்றுமதி கால அளவு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 2 வருடங்கள் வரைக்கும் கொடுக்குறாங்க. தற்போது உலக வர்த்தகத்தில் 3% இருக்கின்ற இந்தியாவின் பங்கை 2020க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை, அதாவது 2015 to 2020 ஏற்றுமதி கொள்கை 2015 to 2020 வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்கு ஆதரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது தற்போது வந்து உலக வர்த்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3% தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஏற்றுமதி. ஓகேங்களா? இந்த பங்கை வந்து பார்த்திங்கன்னா 2020க்குள்ளே என்ன பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்கன்னா 2 மடங்காக மாற்றணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா 2015 to 2020க்கான ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.